தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலைகளை வழங்குபவர்களாக மாற வேண்டும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்கவும் காவல்துறையில் சீர்திருத்தம் அவசியம். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தல். மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீட்டை வழங்குவதில் எந்தவொரு பாரபட்சமும் காட்டவில்லை. சென்னையில் நடைபெற்ற விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மீனவர்களின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். தமிழகம் முழுவதும் 100,000 இடங்களில் நேற்று சிறப்பு தடுப்பூசி முகாம். 17,70,000 தடுப்பூசிகள் போடப்பட்டதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 91 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வீழ்த்தியது சென்னை. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி.